வணக்கம். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சினிமா மற்றும் இந்த அரசியல் இது சம்பந்தமான விஷயங்கள் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நிறைய இருக்குது. அவர் வந்து அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை, நிரந்தரமாக அரசியலை விட்டு விழுங்குறேன் ஒதுங்குறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவரை ட்ரோல் பண்ணி, அவரை கிண்டல் பண்ணி வரக்கூடிய மீம்ஸ், அப்புறம் வந்து யூடியூப், ஃபேஸ்புக் முதலான சமூக வலைத்தளங்களில் வந்து வரக்கூடிய நிறைய வீடியோக்கள், இது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா வரப்போகுது அப்படின்னு சொன்னால், வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவில் படம் வர்றதுக்கு முன்னாடியே பல கோடிகளில் வியாபாரம் முடிஞ்சிடும். படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே வந்து படம் வியாபாரம் ஆகிடும் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி செய்திகள்லாம் நிறைய பார்த்துக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரசிகர்கள் ஷோ, அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஷோவில் வந்து அவர் கட் அவுட் வைக்கிறது, அப்புறம் வந்து அவருடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது, இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான ரசிகர்கள் நிறைந்த ஒரு நடிகர் அப்படின்னு கேட்டால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எனக்கு தெரிஞ்சு. வேறு எந்த ஒரு நடிகருக்கும் வந்து இந்த வயது வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு மாஸ் வந்து இருந்ததே கிடையாது. அதுலேயும் 1994 அப்புறம் வந்த ஒரு படம் பாஷா அப்படிங்கிற வந்து படத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாஸ் வந்து இன்னும் பல மடங்கு கூடிடுச்சு. அவருடைய படம் எந்த படம் வந்தாலுமே வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய படங்களுக்கு வந்து அவ்வளவு கிராக்கி. அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் வந்து யாராலையும் நெருங்க முடியாத ஒரு நடிகராக வளம் வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதை வந்து யாராலையுமே மறுக்கவே முடியாது. அவருடைய போட்டி நடிகர் யாராக இருந்தாலும் கூட ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் நடிகர் வந்து அந்த பாஷா படத்துக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்கள், அரசியல் பேசக்கூடிய இது, அப்புறம் வந்து அவருடைய சினிமாக்களில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பஞ்ச் டைலாக்குகள் இதெல்லாம் வச்சு என்ன பண்ண படத்துடைய வியாபாரத்தை மேலும் மேலும் பெருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதையும் யாராலும் மறுக்கவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய ரசிகர்கள்லாம் வந்து தலைவர் கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு, அனைவருடைய கோரிக்கைகள், அது மட்டும் இல்லாமல் அவர் ரசிகர்களுடைய கோரிக்கைகள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுடைய கோரிக்கைகளாகவும் அது இருந்தது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் நடிக்கக்கூடிய படங்களில் பூரா பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவே வந்து நடிச்சிட்டு இருந்தார் அவர். அதனால் அதுவும் இல்லாமல் அவர் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த குணம் எல்லாமே வந்து தமிழக மக்களையும் ஒரு விதத்தில் ஈர்த்தது. அதனால் தமிழக மக்கள் மத்தியிலையும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒவ்வொரு சினிமாக்கள் வெளிவரும்போதும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாக்கு வெளிவரதுக்கு முன்னாடியே படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு வெளிவரக்கூடிய ஒரு தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவார், அரசியல் பற்றி பேசுவார், ரசிகர்கள் சந்திப்பு அது இது நடக்கும், உடனே படம் வியாபாரம் பெரிய அளவில் வியாபாரம் ஆகும். கடந்த ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி வந்து அரசியலுக்கு வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. வரிசையாக அதுக்கப்புறம் அந்த படங்கள்லாம் வந்து நல்ல வியாபாரம் ஆகி நிறைய இது இருந்தது. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கொரோனாவை காரணம் காட்டி என்ன பண்ணிட்டார், அரசியலை விட்டு நிரந்தரமாக ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த அண்ணாத்தேன்னு ஒரு படம், இந்த படம் வெளிவரக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் சந்திப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமாளித்தனமான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அரசியலை விட்டு நிரந்தரமாக ஒதுங்குறேன்னு சொல்லின பிறகு இந்த ஒரு சந்திப்புங்கிறது ஒரு கோமாளித்தனமான வேலையாக பார்க்கப்பட்டு எல்லாருடைய ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் ரஜினிகாந்த் ஆளானார் அப்படிங்கிறத வந்து மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா
சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. இது எல்லாமே வந்து எல்லா மக்கள் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடியவங்க அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, ரஜினிகாந்துடைய அப்பட்டமான ஒரு வியாபார தந்திரம் தான் இது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இருந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பு குழப்பி கடைசியில் வந்து அரசியல்லேருந்து விலகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்துடைய படத்துக்கு தயாரிப்பாளர் பஞ்சம் அப்படின்னு சொல்லி செய்திகளில் வருது. இந்த அண்ணாத்தை படத்துக்கு படத்துக்கு இதுக்கப்புறமும் ஒரு நிறைய படங்கள் நடிக்க போகிறதுக்கு நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த படங்கள்லாம் வந்து வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் வியாபாரம் ஆகாது, தயாரிப்பாளர் பஞ்சம் அப்படின்னு சொல்லி தான் வந்து செய்திகளில் வருது. அதுக்கு இன்னொரு காரணம்னு ஒரு சில பேர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. இப்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக. ஏற்கனவே வந்து திமுக ஆட்சியில் வந்து சினிமா துறையே வந்து திமுகவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் வந்து ரஜினிகாந்த் முதலான உச்சபட்ச நடிகர்களுடைய படங்களை பூராவுமே வந்து திமுகவுடைய அரசியலில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நடத்தக்கூடிய கம்பெனிகள் தான் வாங்கும். சன் டிவி முதலான, சன் பிக்சர்ஸ் முதலான இவங்க தான் வந்து தயாரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல, அரசியலேருந்து விலகிறேன், அரசியலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, என்றைக்கு அவரை வந்து கொரோனாவை காரம் காட்டி அறிக்கை விட்டாரோ அன்றைக்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த சில நாட்கள்லேயே அவர் கட்சியிலே இருக்கக்கூடிய ரசிகர்கள்ங்கிற பேரில், அதாவது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் அதை வச்சு ஏதாவது இது பண்ணலாம், நமக்கும் அரசியலில் பேர் கிடைக்கும், அரசியலில் முன்னேறலாம் அப்படின்னு நினச்சி இருந்த அவருடைய கட்சிக்காரங்க நிறைய பேர் அந்த டைமில் வந்து திமுக அதிமுக மற்ற சில கட்சிகள் எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க. இவருடைய ரஜினிகாந்த் மக்கள் மன்றம் அப்படிங்கிற இதுலேருந்து நிறைய பேர் விலகி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் மன்றத்திலேயே இன்றைக்கி அவருடைய ரசிகர்களின் பேரில் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால் தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் என்ன ஒரு அச்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே ரஜினிகாந்த் வச்சு எடுக்கக்கூடிய படங்கள் வெற்றி பெறுமா, நல்ல வசூலை தருமா, லாபமாக இருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னு கேட்டால் ரஜினிகாந்த் அப்படின்னாலே வந்து ஒரு மாஸ் இருந்தது, அது ஒரு எதிர்பார்ப்பை வச்சு இருந்தது. அதனால் வந்து அவருடைய படங்களை வச்சு என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. இன்றைக்கி அவர் அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார் அப்படிங்கும்போது என்னென்னா நிறைய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, அவர் படம் ஓடுமா, வசூலாகுமா, லாபம் தருமா அப்படிங்கிற இதில். ஏன்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னிங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார் மாஸ் நடிகர் உச்சபட்ச நடிகர் அப்படிங்கும்போது அவருடைய சம்பளமே கிட்டத்தட்ட பல கோடிகள், 75-80 கோடிகளுக்கு மேலே அவருடைய சம்பளமே இருக்கும். அதனால் பெரிய அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை ரஜினிகாந்த் படங்களுக்கு. அப்படின்னா வசூலுங்கிறது பல மடங்காக இருக்கணும், அது படம் ஓடினா தான் சம்பாதிக்க முடியும். இப்போ அவரும் அரசியலிட்டு ஒதுங்கினதுனால அந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியுமாங்கிற பல கேள்விகள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய படங்கள்லாம் வந்து ரஜினிகாந்த் படங்கள்லாம் ஓடுமா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. என்ன கேட்டால் இது வந்து ஒரு கருத்து, மற்றபடி முடிவு எடுக்கிறதுங்கிறதுலாம் அவங்கவுங்களுடைய உரிமை. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் காரணம் கொரோனாவை காரணம் காட்டி அரசியலை விட்டு ஒதுங்கிட்டார். ஆனால் சினிமாவில் நிறைய பேருடைய கேள்விகள் இன்றைக்கி என்னங்கன்னா, உடல்நிலையை காரணம் காட்டி, வயது மற்றும் உடல்நிலையை காரணம் காட்டி அரசியலிலிருந்து ஒதுங்கியவர் சினிமாவில் மட்டும் அவருக்கு நடிக்கிறதுக்கு உடல்நிலை ஒத்துழைக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கிட்டத்தட்ட 70 வயது இருக்கும் அவருக்கு. இதுவரைக்கும்
சம்பாதிச்ச பேரை காப்பாற்றணும்னா அரசியலை விட்டு எப்படி அவர் ஒதுங்கினாரோ அதே மாதிரி சினிமாவை விட்டும் அவர் வந்து ஒதுங்கி விடுவது என்பது இதுவரைக்கும் அவர் நல்ல பேர் சம்பாதிச்சிட்டார். அந்த பேர் சம்பாத்தியத்தோட பேர் பணம் புகழ் எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் அதே நல்ல பேரோட அவர் சினிமாவிலிருந்தும் விலகி அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சினிமாவை நம்பி சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும் அப்படிங்கிற சினிமா மூலமாக பேர் புகழ் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பல பேர் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நிறைய கஷ்டங்களை அனுபவித்து தான் இந்த உச்ச நிலைக்கு அடைஞ்சிருக்காருங்கிறது யாருமே மறுக்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கும் சினிமாவில் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய புகழ் அடையணும் அப்படின்னு பல கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி இருந்தால் வந்து நல்லது, அவருக்கும் நல்லது, அவருடைய உடல்நிலைக்கும் நல்லது. கடவுள் அவரை இதே பேரோடு புகழோடு பல வருடங்கள் இன்னும் ஆரோக்கியத்தினும் வைத்திருப்பார். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்.